ஹாய் கைஸ், நான் குருஜிஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1.19 புது அப்டேட் வந்திருக்குது. நம்ம அதுக்கு லேட்டு தான், பட் நம்ம பார்க்க. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம ஒவ்வொரு ஹார்ட்கோர் சீரியஸ் பண்ணுறோம் கைஸ். அதே மாதிரி தான் இது 1.19 உண்டான ஹார்ட்கோர் சீரியஸ். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நிறைய ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், 1.19 ஹார்ட்கோர் சீரியஸ்னு பேரை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்குள் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட புது வேர்ல்டு கைஸ். ஸோ இந்த வேர்ல்டில் தான் நம்ம 1.19 ஃபுல்லாக நம்ம ஹார்ட்கோர் சீரியஸ் ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு சில டார்கெட் இருக்குது. என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க இடம், ஸோ இருக்கிறதுக்கு நல்ல வீடு, அதுக்கப்புறம் டைமண்ட் ஆர்மர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உணவுகள். ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ஜெக்டிவ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டார்டிங் இடமே கொஞ்சம் அழகாக அவர்க்களமாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த இடத்துல வீடு கட்ட முடியுதா சொல்லி ட்ரை பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா க்ரீனரியோட பிளெயின்ஸ் பயமோட இது கொஞ்சம் க்ரீனரியாக தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அது. அதே மாதிரி நிறையா புதுசாக வந்திருக்கு 1.19. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சில மரங்களை உடச்சிட்டு கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கே இந்த பயோமில் உணவு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த சைடில் ஒரு பிளெயின்ஸ் பயோம் இருக்குது. பிளெயின்ஸ் வில்லேஜே அங்கிட்ட ஒன்று இருக்குது போலயே. இங்கே போய் பார்ப்போம். ஆமாம் கைஸ் பிளெயின்ஸ் பயோம் தேடினா பிளெயின்ஸ் வில்லேஜே இருக்குது. ஸோ இதுதான் அந்த சீடு கைஸ். 1.19 வேர்ல்டில் நீங்கள் போயிட்டு இந்த சீடு யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் நம்ம வேர்ல்டு. ஓகே, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேவை பார்த்தேன். கேவுக்குள்ளே குச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் எனக்கு கேதர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணலை. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஓகே, வில்லேஜுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பெட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த கதவை திறந்து, ஒயிட் கலரானாப்பா, வேற என்ன இருக்கா, எல்லோ கலர் தூக்கியாச்சு, எல்லோ கலர் பெட்டை. ஸோ இது இன்னிலிருந்து என்னோடது. ஓகே, உணவுகள் கொஞ்சம் இருக்கிறது. ஸோ உணவுகள் கேதர் பண்ணிட்டு அப்படியே அயன் குளத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்தடலாம். ஓகே, இந்த வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மித் ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ அப்சிடியன் ஓகே, அதுவும் கொஞ்சம் ஓகே தான். அதுக்கப்புறம் இன்னொரு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கமாக இந்த ஹவுஸ்லேயும் ஒரு செஸ்ட் இருக்கும். ஸோ அதை போய் திறந்து பார்க்கலாம்னு திறந்து பார்த்தா அதில் ரெண்டு பிரெட்டு தான் இருந்துச்சு. லெதர் ஆர்மர், அடா பாவி, நான் டைமண்ட் ஆர்மர், என்சாண்டட் டைமண்ட் ஆர்மர் வேணும்னு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஏரியாவில் போயிட்டு ஃபஸ்ட்டு உணவுகள் கலெக்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணான்னு தோணுச்சு, மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அயன் குளத்தை அடிச்சுட்டு அதுக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அயன்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கே அடடா மூணு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் மூணு அயன் இங்கே எடுத்து தான் கிடச்சிருக்கு. நாலு கிடச்சிருந்தா கூட நம்ம ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிருக்கலாம். ஸோ யா, இப்போ வந்து நம்ம ஒரு அரை பிக்காக்ஸ் செய்யலாம், இல்லைன்னா அரை வாட்டர் பாக்கெட் செய்யலாம். ரெண்டே ரெண்டு அயன் தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வில்லேஜர், அதாவது இந்த பிளாக் ஸ்மித் ஹவுஸுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குகை இருக்கிறது. ஸோ கோவாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கேவுக்குள்ளே போயிடலாம். கே ஏகப்பட்ட லாவா, ஏகப்பட்ட கேவு, க்ரீப்பர். கே க்ரீப்பர் இல்லாத இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். கே ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன் டடன் டடன் டடன்.
வாங்கி மான்ஸ்டர் ஹண்ட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சில ஸ்கெலிட்டன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கோல் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா கோல் வந்து சர்ஃபேஸ் லெவலில் தான் கிடைக்கும், கீழே போயிட்டால் கோல் கிடைக்காது. ஸோ கோல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஸ்கெலிட்டன்லாம் ஃபைட் பண்ணிட்டு ஸோ சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கே நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் விடிய காத்தால் எழுந்திரிச்சு நம்மளோட அயன்லாம் கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டுருந்தேன் கே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்து ஒரு பக்கெட் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு போய் வாட்டர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டதெல்லாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷீல்டு, சாரி ஷீல்டு இல்லை, இப்போ நம்ம டைமண்டே கிடச்சிருந்தாலும் பிக்காக்ஸ் ஆகிறதுக்கு நம்மகிட்ட வுட் இல்லை. ஸோ கொஞ்சம் வுட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு, அப்படியே கேவுக்குள்ளே போயிடலாம். அடியாத்தாடி க்ரீப்பர், ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு க்ரீப்பர். கே நான் குதிச்சது பார்த்தீங்களா, துள்ளி குதிச்சு விழுந்துட்டு இருக்கேன் அங்கிட்டு போய். ஐயோ இதுக்கப்புறம் கே, அதுக்கப்புறம் நம்ம அயன்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஆர்மர், அதுக்கப்புறம் பிக்காக்ஸ், ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல் ஆர்மர், நான் வந்து ஹெல்மெட் செய்யலை கைஸ், ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போ கிடச்சிது. ஸோ அந்த போ வச்சு ஒரு ஸ்கெலிட்டனை போட்டு தள்ளிட்டு இருந்தேன். ஸோ அச்சீவ்மெண்ட்டுக்காக தான், ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸில் எத்தனை அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் நம்ம ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்கோம், பட் இந்த மாதிரி அடிஷ்னலாக ஈஸியாக பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கதை தேவைப்படும், ஸோ அதனால் கொஞ்சம் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போதுண்டா சாமி அயன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடலாம். பார்த்தா பெரிய லாவா பள்ளம், ஸோ இதில் எப்படியாவது சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் பக்கெட் இப்படி வச்சு ஈஸியாக போய்க்கலாம். நம்ம ஒன்றும் ட்ரீம் கிடையாது இங்கேருந்து குதிச்சு தப்பிக்கிறதுக்கு. ஸோ நான் தண்ணியிலேயே சேஃபாக போயிட்டேன். ஸோ கீழே குதிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கே பக்கத்தில் யாரும் இல்லை. ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம பிளாக் ஸ்மித் ஹவுஸுக்கு கீழே இந்த டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த சீடை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கைஸ், உண்மையாலுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு சீடு. ஸோ நெதருமே உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அந்த வைக்க வேண்டிய ஸ்லாட்ஸில் வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் எடிட் பண்ணும்போது எனக்கும் ஈஸியாக இருக்கும், எவ்வளோ எடுத்திருக்கேன்னு உங்களுக்குனாலே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கேவை எவ்வளோ வார்த்தைகளால் விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோ பெரிய கேவ். ஸோ இந்த சீடு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட டைமண்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட டைமண்ட் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரே ஒரு பீஸாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. எத்தனை மாப்பு தான் இருக்குதுன்னு பாருங்களேன், எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான். அதனால தான் நான் அயன் ஆர்மர் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் கீழே வந்தேன். இதே ஆர்மர் போடாமல் வந்திருந்தேன்னா இந்நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுங்கிறதே சந்தேகம் தான். இந்நேரம் போட்டு தள்ளியிருப்பாங்க நம்மளே, என்ன ஒரு டைமண்ட் கூட சிக்க மாட்டேங்குது. ஏ குட்டி பையா, குட்டி பையா. ஓகே, இந்த லாவாலாம் கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக தெரியுது. ஓகே, அதை மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நைட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தூங்கியாச்சு. ஸோ ரெண்டு நாளில் எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் முடித்தாச்சு கைஸ். ஸோ வெடியெஞ்சு எந்திரிச்ச உடனேயே ஜாம்பி மூஞ்சியில் முடிச்சாச்சு. ஸோ ஓகே கைஸ், இது கடுப்பாகுது, எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு டைமண்ட் தான் கிடைக்குது. ஸோ சேடுகள். ஸோ அப்படியே வந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன்ஷாஃப்ட் கண்டுபிடிச்சேன். ஸோ ஜோ இவன் வேறு வர்றானா, செத்துப்போ. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ கரெக்டாக ஸ்பானர் பக்கத்துலேயே டைமண்டையும் வச்சு விட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் ஸ்பானரை போட்டு அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் மைன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கே 26 டைமண்ட் இருக்குது கைஸ். நான் இதுக்கும் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரிப் மைனிங்லாம் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சே நம்ம ஆர்மரும் ஒரு பிக்காக்ஸும் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ எங்கேயுமே அடி வாங்காமல் ஜாலியாக போயிட்டுருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன், மண்டையில இறக்கிட்டான். கே மேலே வந்ததுக்கப்புறம் ஆர்மர்லாம் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். ஸோ
அந்த அயன் ஆர்மர் வந்து சும்மா கீழே போய் நம்ம சாகாமல் உயிரோட டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் அதை தூக்கி எறிஞ்சு போட்டு புறாத்தையும் டைமண்டில் மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலே போயிடலாம். ஓகே கைஸ், தண்ணிக்கடியிலிருந்து மேலே வந்தது இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான் கிட்டே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நம்ம ஸ்பானில் தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் கைஸ். ஸோ நம்ம இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்மிங் ஏரியாலாம் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோதான் என்னால் நிறைக்க முடிஞ்சது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் போன்மீல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணினேன், பட் இவ்வளோ தான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை தூக்கிட்டு ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன். ஸோ போனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஒரு பில்லேஜர் அவுட் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ எலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போனா இது வந்து 1.18 கொண்ட சேர்ந்த ஒரு பில்லேஜர் அவுட் போஸ்ட் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் எலை இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ அதே மாதிரி ஹானும் இல்லை, அந்த சங்குதுவாங்க இல்லை அதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டேன். கொஞ்சம் சுகர் கேன் தேவைப்படுது, ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம வந்து வலுவான இன்சென்மெண்ட்டெல்லாம் நம்ம போட போகிறோம் ஆர்மருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் தான் நான் நட்டி விட முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகர் கேன் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் லெதரும் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். கே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன் கைஸ். ஸோ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளோட பசியை போக்குறதுக்காகவே ஒரு அக்கேஷியா வில்லேஜ் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்கு போயிட்டு உணவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் இருந்த ஒரு ஆரஞ்சு பெட்டை நம்ம ஆக்குப்பை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் திறந்து பார்த்ததில் ஒரு பக்கெட்டும் சில அக்கேஷியா வுட்டும் இருந்தது. சரி அது எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்து நான் இவனை காப்பாற்றினேன். இதே வேறு எதனா இருந்ததுன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்ததுக்கு நம்ம கடுப்பாயிரும். கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், வர்ற வழியில் ஒரு பெரிய போட்டு தெரிஞ்சுது. அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் மூணு டைமண்ட் இருந்தது. இன்வென்ட்ரி பார்த்தீங்களா எப்படி நிறைஞ்சு கிடக்குதுன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு வழியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் செஸ்டில் போட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு வந்து மெலன் சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நட்டி விட்டேன். ஓகே கைஸ், இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா கிடச்சி நம்ம பேண்ட்டும் இது பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெக்டன் செஞ்சேன். ஸோ அந்த லெக்டனை வச்சு தான் நம்ம வந்து சில்க் டச் வேணும் கைஸ், நம்ம வீடு கட்டுறதுக்கு நிறையா ஸ்டோன் தேவைப்படும். புது பயம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சைடில் வந்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் ஒரு நோட்டம் விடுவோம். ஆஹா, ஸ்ப்ரூஸ் வுட்டு. ஐயோ, ஸ்ப்ரூஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரூஸுக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போய் ஒரு மரத்தை உடச்சிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்லாப்லிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இந்த இடம்லாம் பயங்கரமாக லேக் ஆகிடுச்சு, அதனால தான் கட் பண்ணி தூக்கிட்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக வில்லேஜுக்கு வந்துட்டு வில்லேஜர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. வில்லேஜர்லாம் சோழி முடிஞ்சு போயிடும் நம்மளோட சோழி. ஸோ எல்லாத்தையும் அடப்பாவி மிஸ் ஆகிட்டிங்களா ரெண்டு பேர். கே இங்கே ரெண்டு பேர் தப்பிச்சிட்டாங்க கைஸ். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில என்னோடய அறிவை பயன்படுத்தி அடைத்து விட்டேன். ஸோ அவங்களோட ஜாப் சைட் பார்க்கல உடச்சி விட்டோம்னா அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வேறு ஜாப் எடுக்க போவாங்க, அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ரொட்டெக்ஷன் 4 அட பாவி. சில்க் டச் வேணுமே. ஓ மைக்க, அதனால தான் நான் டைமண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூனுக்காக வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபுல் டைமண்டாக எடுத்துகிட்டு வந்தோம். சில்க் டச் வேணும், பட் இவன் ப்ரொடெக்ஷன் 4 கொடுக்குறான். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை அந்த ட்ரேடிங்கில் வச்சு லாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கிட்டேன் கைஸ். அதுவும் பல மணி நேரம் யோசனைக்கு பிறகு. கே அதுக்கப்புறம் இவன் இங்கே சாகாமல் இருக்கணும் சரின்னு சொல்லிட்டு அவனை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாச்சு. இதை தாண்டி நீ வர முடியாது இல்லை. எஸ் வர முடியாது, சாரி கை, உன்னோட நண்பனம்மா அடைத்து வைத்து விட்டேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் நட்டி விட்டுலாம், ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வுட்டு தேவைப்படும். ஸோ இந்த ஃப்ளெக்சர் கிட்ட நம்ம எம்ரோல்டு ட்ரேட் பண்ணி அந்த சில்க் டச் புக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கே ரெண்டாவது ஒரு லெக்டன் செஞ்சுட்டு இன்னொரு வில்லேஜர் போய் ரெடி பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு, பட் நம்மளுக்கு சில்க் டச் கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி வந்தது வந்தாச்சு, ரெண்டு மரத்தை வேறு வெட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணலான்னு வந்து பார்த்தா 2 எமரோல்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணுறான். தை
இப்போ 40 ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு தேவையான உனக்கு ஒரு ரெண்டு அடி குழியை வெட்டி உன உள்ளுக்குள்ள போட்டோம்படா. ஏன்னா உனக்கு 40 ஸ்டிக்குக்கு அடா எமரோல்டு தேவை, நீ இங்கேயே கடை. அதுக்கப்புறம் வேற ஒரு வில்லேஜர் நோக்கி போயிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ இவன்கிட்ட கொஞ்சம் ட்ரேட் பண்ணி எமரோல்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். கே நம்ம ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 3 ப்ரொடெக்ஷன் 4 புக்கு வாங்க முடியும் கைஸ். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி சும்மா தக 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 தகன்னு மின்றமா. ஓகே கைஸ், எல்லாத்துக்குமே லெவல் 1 அதாவது என்சான்மெண்ட் லெவல் நம்மகிட்ட கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதனால் லெவல் 1லேயே பண்ணியாச்சு, ஃபுல் ஷைனி ஆர்மர் போட்டாச்சு. ஓகே, இந்த இடம் தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் நம்ம வீடு கட்டுறதுக்காக. ஸோ கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மரம், இந்த செடி, இந்த புல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தேவை. கமான், எனக்கு ஒரு ஃப்ளிண்ட் தாங்கோ. கே அதுக்கப்புறம் காட்டை ஃபுல்லாக கொளுத்தி விட்டேன் கைஸ். ஸோ மரங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை செய்யலாம், அதனால் காட்டை கொஞ்சம் கொளுத்தி விட்டு சில இடத்துல குழிகள் இருந்தது, அந்த குழிகள் எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தேன். சில இடத்துலலாம் குழி போட வேண்டியது இருந்தது, அந்த குழிகளை போட்டு கொண்டிருந்தேன். ஓகே, 10 நாள் முடிஞ்சு கைஸ். ஸோ 11வது நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போன் மீலை வச்சு ஒரு மரத்தை வளர்த்தி அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மரம், வழக்கமாக குச்சி மாதிரி லாலிபாப் மரம் தான் இருக்கும், இந்த தடவை கிறிஸ்மஸ் ட்ரீ மரம். கே நம்மளுக்கு கொஞ்சம்தான் இருக்குது, இது இனி வளரலையா? இதை வளர வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட போன் மீனும் இல்லை. ஸோ எக்கு யூஸ் பண்ணாமையே வந்துருச்சு அதே கிறிஸ்மஸ் ட்ரீ மரம். ஸோ ஏகப்பட்ட லாகை வெட்டி கொண்டு வந்து ஃபுல்லாக ஸ்லாபாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் கைஸ். ஸோ இத்தனை ஸ்லாபை வச்சு என்னடா ஆன போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பாண்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டேன், அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் யாரா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாலம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலம் ப்ளஸ் பாத்வே ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வுட்டன் பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உணவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மிங் ஏரியா ரெடி பண்ணிக்கலாம். க்ரீப்பர் போய் சேர்ந்துருங்கள். கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு ஓகே கைஸ், ஃபார்மிங் ஃபுல்லாக முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு ரவுண்டான ஷேப்பில் வந்து இருக்க போகுது, அதாவது ஒரு கோபுரம் மாதிரி. அதுக்கப்புறம் வீடு வந்து ஒரு மாதிரி, அதை எப்படி சொல்லி புரி வைக்கிறது எனக்கு தெரியல. கே வீட்டுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, பட் we'll be right back.
ஓகே, இப்போ வீடு வந்து தரமாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட பெட்ரூம். ஸோ இந்த பக்கத்துலேயே வந்து செஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கதவை திறந்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பால்கனி. ஸோ இந்த பால்கனியிலிருந்து நம்மளோட இடத்தையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். விவசாய பூமிகள், பாதை, இந்த இடத்துல ஒரு பாண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளார்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் அங்கே வச்சுட்ருக்கேன். ஏன் பெருசாக நம்ம எதுவும் பண்ணலைனாலுமே இந்த இடத்த இப்போவே அழகுபடுத்தியாச்சு. ஸோ ரூஃப், அதாவது இந்த ஃப்ளோரிங் எல்லாம் கொஞ்சம் வெரைட்டியாக போட்டிருக்கேன். யா இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி எது மாதிரியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எசென்ஷியலான பொருட்கள், கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாகவே டெக்கரேட் பண்ணிட்டேங்க. எஸ் நம்ம ஓவராக டெக்கரேட் பண்ணாலுமே கேவலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராப் டோர் மட்டும் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் முடித்தாச்சு. ஸோ ஏகப்பட்ட உணவு இருக்குது, நம்மளுக்கு தங்குறதுக்கு வீடும் இருக்குது. ஸோ ஃபுல் டைமண்ட் ஆர்மரும் ஃபுல்லாக இன்சாண்டட்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம டைமண்டு ஆக்ஸ் தான் உடஞ்சி போச்சு, பட் பரவாயில்ல, நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி என்னென்னமோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா.